மணிமேகலை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. என்னோட பேர் உங்க வாயால சொல்லிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாத்திற்கும் மேலாக மிக அழகுற நல்ல தமிழ்லே பேசி தொகுத்து வழங்குற தங்கை மணிமேகலை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. என்னோட பேர் உங்க வாயால சொல்லிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். எவ்வளவு பெரிய திறமையானவனா இருந்தாலும் வெளிப்படணும்னா வாய்ப்பு வேணும். அது இல்லைன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, அது இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. அதனால நான் என் தம்பி மாதவனை வச்சு தம்பி படம் எடுக்கும்போது எல்லாருமே பயங்காட்டினாங்க, இதுக்கு எப்படி அவர் சரியா இருப்பாரு, இருப்பாரு பாரு அப்படின்னு எடுத்தோம். ஆனால் அவர் அது வரைக்கும் காதல் படங்கள் அப்படி நடிச்சுட்டு இருந்தவரை தூக்கி ஒரு பெரிய போராளி மாதிரி காட்டினோன்னே ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னு இல்லை. முதல் காட்சி என்னவா காட்டுறீங்களோ அதில் மனதை இழுத்து வச்சிடணும். அப்படி என் தம்பியை வந்து எந்த கவலையும் படாமல் ஒரு கடுமையான ஒரு கதாபாத்திரம் பெரும் கதாபாத்திரத்தை தூக்கி ஒரு நகைச்சுவை நடிகர் அவரை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு அதை பற்றி கவலையே படாமல் அந்த பெரும் சுமையை அவர் தலையில் தூக்கி வச்சு எடுத்தான். ஆனால் சூரியோடைய அர்ப்பணிப்பு தமிழ் சினிமாவில் எந்த நடிகனாலும் கொடுக்க முடியாது. என் தம்பிங்கிறதுக்காக நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, அவன் பட்ட பாடு, அந்த மாடியிலிருந்து அப்படி குதித்து பல்ட்டி அடித்து குதிக்கிறான் பாருங்கள், டைவ் அடித்து விழுந்து தலை முறிஞ்சு அவனே தான், அவனே செஞ்சிருந்தான். அது ஒன்றுக்காவது அவனுக்கு எல்லா விருதையும் கொடுத்துடணும்னு நான் வந்து பரிந்துரைக்கிறேன். மிகச்சிறந்த அர்ப்பணிப்பாளன். அதை வந்து என் தம்பி எளிதா அப்படி எப்படி எளிதா அப்படி திருப்பிட்டான். அது வெற்றியுடைய பேராற்றல் தான். அதில் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, என் தங்கை பவானி கதாபாத்திரம் உங்களுக்கு தெரியும், இந்த பவானி இல்லை அந்த படத்தில் இருந்தது பவானி. அது அவர் அப்படி ஒரு ஒரு மந்திரம், ஆங்கிலத்தில் மேஜிக்னு சொல்கிறாங்க, அப்படி ஒரு மந்திரம். என்னுடைய அருமை நண்பர் சேத்தன்லாம் வந்து இப்போ பார்க்கும்போது அன்பு இருக்குது, அந்த படத்தில் பார்க்கும்போது வெறுப்பும் கோபமாக இருக்கும். அவ்வளவு அவ்வளவு அந்த பாத்திரத்தை சுமந்து நடிச்சிருந்தாங்க அவர், கௌதம் மேனன், எல்லாருடைய பங்களிப்பும், தம்பி தமிழுடையது, எங்கள் மாமா இளவரசோடது, எல்லாருடைய பங்களிப்பு. எல்லாத்துக்குமே தான் என் அருமை சகோதரன் வேல்ராஜுடைய ஒளிப்பதிவு கலை இயக்கம், எங்களுடைய ஈடு இணையற்ற இசை மேதை, இந்த தமிழ் பேரினத்தின் அரும்பெரும் சொத்து இளையராஜாவினுடைய இசை. இவன் ஒரு திரைக்கதை அமைச்சிருப்பான், இவன் ஒரு படம் எடுத்திருப்பான், நீ என்னடான்ட்டு அவர் ஒரு இசையை போட்டு காலி பண்ணி விட்டுருப்பார். அது ரொம்ப அருமையாக இருக்கும். விடுதலைங்கிறது ஒரு படத்துக்கு பேர் அப்படின்னு நம்ம கருதி கடந்து போயிட முடியாது. ஏன்னா இந்த ஒற்றை சொல்லுக்காக தான் உலகம் பூரா பல போர்கள், பல புரட்சிகள், பல உயிர்கள் ரத்தம் சிந்தி போராடினதெல்லாம் இதுதான். உலகெங்கும் வரலாறு என்பதே விடுதலைங்கிற ஒற்றை சொல்லுக்காக பதிவு செய்யப்பட்டதா உங்களுக்கு தெரியும். ஏன்னா எப்பவுமே கவிதைகள் காவியங்கள் இதெல்லாம் வந்து பேனா மையால் எழுதப்படும், ஆனால் வரலாறு ரத்தத்தாலும் கண்ணீரால் எழுதப்படும். அது எல்லாம் எழுதப்பட்டதெல்லாம் விடுதலைக்காக தான். அது ஒரு வார்த்தைன்னு சொல்லிட முடியாது, ஒரு வார்த்தை அப்படி ஒரு வார்த்தைன்னு. ஒவ்வொரு தேசிய இனங்களின் உயிர் மூச்சு அது பிறப்புரிமை, சுதந்திரம் எமது பிறப்புரிமைங்கிறார் பாலகங்காதர திலகர், இந்த நாட்டின் விடுதலைக்கு முழக்கமிட்டவர். சுதந்திரமற்ற நாட்டிற்கு எந்த பெருமையும் இல்லைங்கிறான் அது ரூசோ. சுதந்திரமில்லாத நாடு வெறும் காடுங்கிறார் நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர். அதனால் சுதந்திரம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அது சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுதுங்கிறான் கோசை மாற்றி. அதனால் பறகை பறவைக்கு இறக்கை போல, வண்டிக்கு அச்சாணி போல், மனித உடலுக்கு முதுகெலும்பு போல விடுதலை அவ்வளோ முக்கியம், சுதந்திரம் அவ்வளோ முக்கியம். அதனால் வெறும் படத்துக்கு பேருன்னு நீங்கள் கருதிராதிய. டைட்டில் ஸ்பான்சர் சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் பாப்பி மேட்ரஸ் மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன், சப்போர்ட்டட் பை ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரன், இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர், ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் ஏ டு பி வெஜ் ரெஸ்டாரண்ட், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பவர்ட் பை ஜேஎன்என் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்னை, இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், அறிவுக்கும் ஆற்றலுக்கும்.